வணக்கம் மக்களே, வெல்கம் டு வில்லேஜ் ரோமா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சூடான சுவையான பன்னீர் பட்டர் மசாலா பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு கொடுத்துருக்கேன், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல ஒரு 400 கிராம் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி டைஸாக வெட்டிக்கிங்க. கொஞ்சம் சின்ன சின்னதாக வெட்டிட்டு ஒரு கடாயில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் தக்காளி விலை வேறு நிறையா விற்கிது, அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுக்குங்க. நான் ஒரு 3 தக்காளி தான் எடுத்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பூண்டு, அப்புறம் கொஞ்சம் இஞ்சி சும்மா அப்படி ஸ்லைஸ் பண்ணி, அப்புறம் கொஞ்சம் முந்திரி, அப்புறம் கொஞ்சம் பட்டை லவங்க, ஏலக்காய், பிரியாணி இலை ஒரு 2 பீஸ் போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் அதோட உப்பு போட்டு இந்த பக்கம் வேக வச்சுருங்க. பாருங்கள், நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வேகணும். முந்திரி, ஆனியன், வெங்காயம் எல்லாமே வேகணும் நல்லா. ஒரு கடாயில் பட்டரை போடுங்க. அது கூட கொஞ்சம் ஜீரகம். அது கூட நறுக்கி வச்ச பூண்டு, நல்லா நறுக்கி வச்ச இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்குங்க. நல்லா ஸ்லோ ஃபயரில் வதக்குங்க. ஃபயர் அதிகமாக வச்சிங்கன்னா கருகிடும். இது கூட கசூரி மேத்தி எல்லாம் கொஞ்சம் போடுறேன், அதுதான் நல்லா வாசம் இருக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள், கொஞ்சம் தனியாத்தூள், நல்லா வதக்குங்க ஸ்லோ ஃபயரில். இது கூட கொஞ்சம் கரம் மசாலா. கரம் மசாலா தான் ரொம்ப முக்கியம், வாசமாக இருக்கும். அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம ஆனியன் தக்காளி எல்லாத்தையும் வேக வச்சோம் இல்லைங்களா, அதை அரைச்சி நம்ம ஒரு பேஸ்ட்டை எடுத்து இதில் ஊற்றிருக்கோம். ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைக்கிறோம். அது கூட கொஞ்சம் பட்டரையும் போட்டு கொஞ்சம் சர்க்கரை போடுங்க. அது பாட்டுக்கு நல்லா கொதிக்கட்டும் பச்சை வாசம் போகிற வரைக்கும். இப்போ கொஞ்சம் கசூரி மெத்தி லீவ் போட்டுக்கலாம். இந்த பக்கம் பன்னீரை எடுத்து உடையாமல் இந்த மாதிரி அழகாக பொறுமையாக விட்டுங்க, உடஞ்சிட போகுது. பாருங்கள், இந்த பக்கம் கிரேவி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதுக்கப்புறம் ஒரு க்ரீம் நான் சேர்த்துறேன், ஒரு 200 ml க்ரீம் ஊற்றிருக்கேன் நான். இந்த பக்கம் ஒரு பேனில் பட்டர் போட்டிருக்கேன், மறுபடியும் ஒரு 50 கிராம் பட்டர் போட்டிருக்கேன். அது கூட டைஸாக வெட்டின பன்னீரை நான் போட்டு ஃப்ரை பண்ணுறேன். ஃப்ரைனால் ரொம்ப ரப்பர் மாதிரி ஃப்ரை பண்ணக்கூடாது, ஓரளவுக்கு பன்னீர் ப்ரௌன் கலரில் வந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா அது கலர் மாறும், உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாருங்கள், ப்ரௌன் கலரில் லைட்டாக மாறிடுச்சு. இதுதான் அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா, அப்படியே போட்டிங்கன்னா நல்லாயிருக்காது. பாருங்கள், இந்த பக்கம் நல்லா மசாலா கொதிச்சிருச்சு. நான் அந்த பட்டரோடு சேர்த்து பன்னீர் ஆட் பண்ணுறேன். சால்ட்டு, சுகர், காரம் பார்த்து நல்லா கொதிக்க விட்டு இறக்கலாம், வாங்க டேஸ்ட் பண்ணிடலாம். பாருங்கள், நானோட அருமையாக ஒரு கார்லிக் நான் வாங்கி அதோட டேஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள், ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்குது. காஷ்யூ நட்டும் க்ரீமும் நிறையா ஊற்றிருக்கேன் நான், செம்மையாக இருக்குது.